தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை மந்த் லான்ச் ஆகக்கூடிய அப்கமிங் மொபைல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீடைல்ல வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க எந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாங்க, நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து போறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் பிளஸ் போன வருஷம் இந்தியால லான்ச் ஆனா ஒன் பிளஸ் நாடோட சக்சஸர் ஆனா ஒன் பிளஸ் நாட் டூ பாத்தீங்கன்னா வந்து ஜூலை மந்த் இந்தியால லான்ச் ஆகிறதுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஜூன் மந்த் பாத்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸ் நாட் சிஇ ஃபைவ் ஜி அப்படின்ற அந்த ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஒன் பிளஸ் நாட் டூமே ஜூலை மந்த் நம்ம கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் எவ்வளவு பிரைஸ், அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்பெசிபிகேஷன், என்னைக்கு லான்ச் பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ரெண்டாவது பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் தரப்புல இருந்து ரெண்டு ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா வந்து ஜூலை மந்த் லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்குது. பட் ஆனா இதுக்கான கரெக்டான நேம் என்ன அவங்க வந்து பிக்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் A52 இல்லாட்டி A52 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாம்சங் A22 இல்லாட்டி சாம்சங் F42 அப்படின்ற இந்த ரெண்டு நேம்ல ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் போனுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5G ஸ்மார்ட் போனா தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. மூணாவது பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்னன்னு பாத்தீங்கன்னா, போக்கோ தரப்புல இருந்து போக்கோ F3 GT அப்படின்ற அந்த ஸ்மார்ட் போன் மீடியா டெக் டைமென்சிட்டி 1200 அப்படின்ற அந்த ப்ராசரோட ஜூலை மந்த் இந்தியால லான்ச் ஆகிறதுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் போக்கோ தரப்புல இருந்து போக்கோ X3 GT அப்படின்ற இன்னொரு ஸ்மார்ட் போனுமே இந்தியால லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜூலை மந்த் மீடியா டெக் டைமென்சிட்டி 1100 அப்படின்ற அந்த ப்ராசரோட தான் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஒரே நாளில் தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி கன்ஃபார்மான பிரைஸ், என்னை கரெக்டாக லான்ச் ஆகுது, என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நாலாவது பார்க்க போகிற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி தரப்புலேருந்து ஒரு சீப்பஸ்ட் பிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை மந்த் இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி குளோபல் லெவலில் நிறைய இடங்கள் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ரியல்மி GT 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் தான். இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Snapdragon 888 வந்து கொடுத்துருக்காங்க. 64 MP கேமரா பேக், ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு 16 MP கேமரா பேக், 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 50 W பர்ச்சேசிங் சப்போர்ட். இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை மந்த் நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி X9 அண்ட் X9 Pro அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை மந்த் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் சைனால லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும். இதுல ரியல்மி X9 Pro அப்படின்ற அந்த ஸ்மார்ட் போன் வந்து ரீபிராண்ட் ஆகி ஒன் பிளஸ் நாட் டூவா லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அஞ்சாவது பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ தரப்புல இருந்து ஓப்போ ரினோ 6 ப்ரோ அப்படின்ற அந்த ஸ்மார்ட் போன் வந்து இந்தியால ஜூலை மந்த் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 5G ஸ்மார்ட் போன் தான் வந்து லான்ச் ஆக போகுது. மீடியா டெக் டைமென்சிட்டி 1200 அப்படின்ற ஒரு ப்ராசர் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 64 MP கேமரா பேக், ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு 32 MP கேமரா பேக், 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் போன் ஜூலை மந்த் நம்ம எதிர்பார்க்கலாம். அது பார்க்க போகிற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர்லா தரப்புலேருந்து Moto G100 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் போன் வந்து ஜூலை மந்த் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் எப்பயும் லிஸ்டிங் ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்ன வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் ஆகல. ஜூலை மந்த் ஆச்சு, இந்த ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக பார்க்க போகிற மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிராண்டான மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து In2C அப்படின்ற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் வந்து ஜூலை மந்த் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு இந்த நேம் மட்டும் தான் லைட்டாக வந்து ரிவீல் ஆயிருக்குது. மற்றபடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன், பிரைஸ், லான்ச் டேட் இதெல்லாம் சரியாக ரிவீல் ஆகல. ஸோ ஜூலை மந்த் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நம்ம என்னன்றதை வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ எனிவே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை மந்த் லான்ச் ஆகக்கூடிய அப்கமிங் மொபைல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ரொம்பவே அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ஜூலையில் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போன மந்த் நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வீடியோ. ஸோ அதில் நான் மேக்ஸிமம் சொன்ன மொபைல் எல்லாமே மேக்ஸிமம் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன், ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் இன்க்ளூட் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுமே மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க, உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போகிறப்ப நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.